காய்கறி இல்லைன்னு கவலையேப்பட தேவையில்லை. நம்ம இந்த ஒரு பொடியை ரெடி பண்ணாலே போதும், சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் ஒரு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன், அதில் ஒரு வெங்காயம், சின்ன சைஸு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்னதாக குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு நிறைய தக்காளி வெங்காயம் கூட தேவைப்படாது. இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1-2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ நான் ஏற்கனவே புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன். நம்ம எந்த அளவுக்கு தனியாத்தூள் போடுறோமோ அதே அளவுக்கு மிளகாய்த்தூளையும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் ரெடி பண்ணுற நேரத்தில் நாம் வதங்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். பாருங்கள், அதில் இருக்க தண்ணி எல்லாமே கம்மியாயிடுச்சு. இதில் இப்போ நாம் உப்பு தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசலை அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த புளி கரைசலை டைரெக்டாக அப்படியே சேர்க்கும் போது தான் அதில் இருக்கிற பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். தண்ணிலாம் எதுவுமே இப்போ சேர்க்கக்கூடாது. நல்லா இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் இது கூட தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் புளிக்கரைசல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். இது நல்லா கொதி வரட்டும். ஏற்கனவே இதுக்கு தேவையான பொடி நான் ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1/4 கப்பு தனியா, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 4 மிளகாய் வத்தல், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம எதனால் போடுறோன்னா, பருப்பு போடுறதுனால இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். அதனால் நம்ம தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணால் போதும். இந்த குழம்புக்கு 1 சின்ன வெங்காயம், 2 தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம். குழம்பும் நமக்கு நிறைய கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல திக்னஸாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம துவரம்பருப்பு சேர்த்து பண்ணுறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பொதுவாகவே நமக்கு குழம்பு கொஞ்சம் அதிகமாக வரதுக்காகவும், தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குழம்பும் உங்களுக்கு திக்னஸாக நிறைய கிடைக்கும், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொடியை இந்த குழம்புல அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ இதில் இந்த பொடியை நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இந்த பொடியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டிங்கன்னா 1/2 கப்பு தனியா நீங்கள் சேர்த்துக்குங்க. 10 மிளகாய் வத்தல், 1/4 கப்பு சோம்பு, வெந்தயம் 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க, ஏன்னா நல்லா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். 1 ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும். 1 பொடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து நீங்கள் பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி இல்லாத நேரத்தில் ஒரு குழம்பு செய்யணும்னா தேங்காயும் இல்லைன்னா கூட, இல்லை தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு யோசிச்சா கூட இந்த பொடியை போட்டு சூப்பராக குழம்பு வைக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. உங்ககிட்ட சுண்டக்காய் வத்தல் இருந்துச்சுன்னா அதை கூட வறுத்து இதில் சேர்க்கலாம். சுண்டக்காய் வத்தல் இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல் கூட இதில் சேர்த்து நீங்கள் வறுத்து இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சுண்டக்காவை தான் வறுத்து போட போகிறேன். சுண்டக்காவை வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து அதில் வறுத்து போட்டோன்னா இன்னும் மணமாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இட்லி தோசைக்கு வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். சாதத்துக்கு சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் சுண்டக்காவெல்லாம் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல்லாம் இந்த மாதிரி குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாவும் இருக்கும். சாதத்துக்கு இந்த மாதிரி சுண்டக்காய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். இட்லி தோசையாக இருந்தால் சுண்டக்காய் வத்தல் தேவைன்னு இல்லை, தேவைங்கிறவங்க போட்டு கூட வறுத்து சாப்பிட்லாம். தேங்காய் இல்லாமல், காய்கறி இல்லாமல் சூப்பரான ஒரு பொடியை ரெடி பண்ணி கொஞ்சம் அளவுக்கே தக்காளி வெங்காயம் சேர்த்து அட்டகாசமான ஒரு குழம்பு இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போது உங்கள் வீடே ரொம்ப வாசமாக இருக்குங்க. காய்கறி இல்லாத நேரத்துலேயோ, தேங்காய் இல்லாத நேரத்துலேயோ
தக்காளி வெங்காயம் கம்மியாக தான் இருக்குங்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு குழம்பை சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.